நீங்க எல்லாரும் கெக்க புக்கே சிரிக்கிறத நிறுத்துங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு எப்பவுமே புலாங்குள்ள ஊத மாட்டேன். அடடா, யாரும் பயப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க எல்லாரும் வேணும்னு பாருங்களேன், வெண்ணிக்கு பதிலா அந்த பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் சந்தோஷப்படணும்னா அதுக்கு அவனுக்கு இந்த பழங்கள் சாப்பிட கிடைக்கணும்ல. ஏன்னா இந்த பழங்கள் எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டு தீர்த்திடுவேன். ராட்சசர், நாங்க எல்லாரும் இந்த பழத்தை கொடுத்தாதானே இந்த பழங்கள் எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியும். நீங்க எனக்கு தந்துதானே ஆகணும், ஏன்னா இந்த மாக்கடாசுரனுக்கு சைவ உணவுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எதுக்காக இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கன்னு? சின்ன வயசுல இருந்து எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி பழங்களை வச்சுட்டு ஓடி போங்க. முடியாது, நாங்க இந்த பழத்தை உனக்கு கொடுக்கவே மாட்டோம். யாரெல்லாம் என் சொல் பேச்சு கேட்கலையோ அவங்கள நான் பிடிச்சு தின்னுடுவேன். ஏன்னா எனக்கு அசைவ சாப்பாடு கூட ரொம்ப பிடிக்கும். எங்களை மரியாதையை விட்டுடா சுரா, இல்லனா எங்க கிருஷ்ணன் உன்னை சும்மாவே விட மாட்டோம். இப்ப நீ என்ன சொன்ன? அப்படின்னா இப்ப இந்த சிலந்தி அசுரன் முதல்ல அந்த கிருஷ்ணனை பிடிச்சு சாப்பிடுவான், அதுக்கப்புறம் உன்னை உன்னோட பழங்களை சாப்பிடுவான். போங்க, போய் உங்க கிருஷ்ணனை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வாங்க. அது வரைக்கும் இவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வடக்கு திசை பக்கம் போனா நீ கண்டிப்பா அவன பாக்கலாம் கிருஷ்ணா. ஆனா என்னால இப்ப உன் கூட வரவே முடியாது, நான் ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்ததுனால நான் சோர்ந்து போயிட்டேன். நீ கவலைப்படாது தாமு, இனிமே நீ ஓட வேண்டாம், சும்மா பறந்த மட்டும் போதும். பறக்கணுமா? யாரது யாரது? கிருஷ்ண வந்துட்டான், உன்னை அடிச்சு துவைக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். என்ன எப்படி இந்த சின்ன பையனால கொல்ல முடியும் ராதாராணி? நான் இப்ப குளிச்சு சுத்தமா தான் வந்திருக்கேன். அதனால என்ன மாக்கடசுரா, வெயில் காலத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். கிருஷ்ணா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். காட்டுப்பகுதிக்கு போய் கவனமா பாதுகாப்பான வாழ்க்கைய வாழ போறேன், அங்க கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ போறேன். ஏன்னா சைவ உணவு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே? ரொம்ப சரியா சொன்னீங்க.